So good evening students, இப்பு நாம் பார்க்குடியது 11th business math, 4th chapter trigonometry. Just ஒரு exam point of view recall பண்ண போரும். இங்க first question வந்து, example 4.1 160 degree radian convert பண்ணும். இப்பு நமக்கு என்ன doubt வரும்னா, 5 by 180 அல்லது 180 by 5 அப்படின் doubt வரும். இதில் ரம்ப சிம்பலான விஷயேன்னா, கீல 5 வந்துதுனா, நம்ம இந்த பை கேன்சல் பண்ற மாதிரி நம்பர் வந்து இருக்கும் சப்போஸ் இங்க 4 பை பை 5 இருக்குலையா இது இது கேன்சல் ஆயிட்டு இது வந்து சிம்பிளை பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இங்க 160 டிகிரி இருக்குலையா அப்ப இந்த இடத்துல 160 சோ இங்க டிகிரி வரப்ப இங்க கீழ டிகிரி வந்து இத கேன்சல் பண்ணலாம் இங்க பை வரப்ப இங்க பை எழுதிட்டு கேன்சல் பண்ற மாதிரி இந்த நம்பர் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ தேர்ட் क्वेश्चन பத்தினா இந்த ஆன்சர் வந்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் இப்போ இது இது கூட இங்கே இதை கேன்சல் பண்ணினா இங்கே என்ன வரும் 4 டைம்ஸ் இங்கே 45 இதை மல்டிப்ளை பண்ணினா கிடைக்கக்கூடியது 315 இங்கே பை 22 அப்படின்ட்டு இருக்குது இந்த 315 நம்ம ஆர்டினரி டிவிஷனாக 22 டிவைட் பண்ணுறப்போ இங்கே வந்து 14 டிகிரி கிடைக்கும் இதில் 315 22 டிவைட் பண்ணுறப்ப பேலன்ஸ் வந்து நமக்கு 7 இருக்கும் இல்லையா இந்த 7 வந்து நம்ம 60 மல்டிப்ளை பண்ணிக்கணும் இதை நான் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பேலன்ஸ் 7 இருக்கும் 60 மினிட்டு ஏன்னா நம்ம டிகிரி மினிட் செகண்ட் அப்படின்னு கொண்டு வர போகிறோம் அப்போ இதை மல்டிப்ளை பண்ணினா இங்கே 420 அப்படின்னு சொல்லி வரும் இந்த 420 எகெயின் 22 நம்ம டிவைட் பண்ணணும் ஸோ நம்ம 420 22 டிவைட் பண்ணுறப்ப இங்கே என்ன கிடைக்குன்னா 420 இங்கே 22 அப்படிங்கிறப்ப இங்கே 418 எவ்வளோ டைம்ஸு இங்கே வந்து 19 டைம்ஸ் எடுத்தீங்கன்னா 4 1 8 வந்து இங்கே 2 அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் வரும் இந்த 2 நம்ம திரும்ப 60 செகண்டால் மல்டிப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து டிகிரி அடுத்தது மினிட்டு அடுத்தது செகண்ட் அப்போ இந்த இடத்துல வந்து 120 இருக்கும் இல்லையா இந்த 120 நம்ம திரும்ப எதாவது டிவைட் பண்ணணும் 22 ஸோ எவ்ரி டைம் யூ ஆர் டிவைடிங் பை 22 அப்போ இதுக்கு கிடைக்கக்கூடியது வந்து நமக்கு 5 டைம்ஸ் வரும் ஸோ 110 ஸோ இந்த 5 ஆன்சரை தான் இந்த இடத்துல எடுத்து எழுதிக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து குவாட்ரண்ட்டு இந்த குவாட்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல் சில்வர் டி கப்ஸ் இதுக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது இதில் சைன் மட்டும் ப்ளஸ்ஸு இதில் டேன் ப்ளஸ்ஸு இதில் காஸ் வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லி வரும் இப்போ உங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து த டெர்மினல் ஆஃப் மைனஸ் செவன்ட்டி டிகிரி எங்கே இருக்கும் அப்படின்னு இப்போ இந்த மாதிரி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போனால் ஆங்கிள் வந்து ப்ளஸ்ஸு இந்த மாதிரி கிளாக்வைஸ் டைரக்ஷன் வந்துன்னா ஆங்கிள் வந்து மைனஸ்ஸு ஸோ இங்கே தீட்டா வந்து ப்ளஸ்ஸு இங்கே தீட்டா வந்து மைனஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் நம்ம கொஸ்டினில் வந்து -70 டிகிரி அப்படின்னு இருக்கிறதுனால இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக 4th குவாட்ரண்ட்டில் வந்து ரிலைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் சப்டிஷன் 2 பார்த்தீங்கன்னா -320 இருக்கா -320 அப்படிங்கிறப்ப மைனஸில் வருது மைனஸில் வர்றப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த பக்கம் போனால் ப்ளஸ்ஸு இங்கிருந்து ஆரம்பித்தோம்னா மைனஸ் அப்படின்னு சொல்லி வரும் அப்போ 320 அப்படிங்கிறப்போ இங்கே ஒரு 90 எகெயின் ஒரு 90 எகெயின் ஒரு 90 இங்கே 220 அப்போ 270 இங்கே 320 வரணும் அப்படின்னு நமக்கு எவ்வளோ வரும் இந்த இடத்துல ஒரு 50 டிகிரி அப்போ எந்த குவாட்ரண்ட்டில் வருது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வரும் ஸோ த ஆன்சர் ஃபார் தி ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு இந்த நெக்ஸ்ட்டு வந்து பெரிய நம்பர் 1325 இருக்கு இல்லையா ஸோ இந்த 1325 நம்ம 360 டிவைட் பண்ணுறப்போ 3 டைம்ஸ் வரும் வரக்கூடிய அந்த பேலன்ஸ் வந்து 180 ப்ளஸ் 65 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறேன் அப்போ நம்ம இங்கே 3 டைம்ஸுங்கிறப்போ இந்த 3 ரவுண்டு இல்லையா இதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம் அந்த 180 அப்படிங்கிறப்போ ஒரு 1/2 ரவுண்டு வந்துடும் இல்லையா இந்த 1/2 ரவுண்டு வந்துட்டு இது வந்து 180 65ங்கிறது கண்டிப்பாக எந்த குவாட்ரண்ட்டில் வந்து நிற்கும் கடைசியில் 3rd குவாட்ரண்ட்டில் நிற்கும் ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 3rd குவாட்ரண்ட்டில் நிற்கும் ஸோ இந்த மாதிரி என்ன நம்பர் வந்தாலும் அதை 360 360 பிரிச்சுட்டு வரக்கூடிய அந்த பேலன்ஸை
முடிஞ்சா 180 90 ப்ளஸ் த ரிமைனிங் அப்படின்னு சொல்லி அந்த குவாட்ரண்ட் வந்து டிசைட் பண்ணணும்.